இரண்டாவது விதி ஏ எட்டு பி தெரிவு சி சமம் ஏ எட்டு பி தேர்வு ஏ எட்டு சி. இப்போ இந்த இடத்துல வெட்டு வந்தா இந்த பகுதியில சேர்க்கும். இப்போ அதுக்கு முன்னேறோம் வரையக்கூடியது பி தேர்வு சி ஏ பி சி. பி தேர்வு சி அப்படின்னா பியையும் சியும் சேர்ந்து போகும். இது பி தேர்வு சி. அடுத்து வரையக்கூடியது பங்கீட்டு விதி இரண்டாம் விதி எழுதிக்க